விஜயா என்னாச்சு? ராமு என் குழந்தைய மிதிச்சு கொண்டாச்சு. விஜயா உனக்கு என்ன பைத்தியமா? குழந்தைதான் உன் கையில பத்திரமா இருக்க, என்னது? என் குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல, என் பிள்ளைக்கு ஆபத்துல. அதோ பாருங்க, பொம்மை உடஞ்சு போச்சு. தானே நாளைக்கு புதுசா 10 பொம்மை வாங்கிட்டு போச்சு. பொம்மைய வாங்கிடலாங்க, ஆனா பிள்ளைய வாங்க முடியுமா? இந்த பொம்மைக்கு ஏற்பட்ட கதி என் குழந்தைக்கு ஏற்படாதுன்னு என்ன நிச்சயம்? இப்படிப்பட்ட விரோத எண்ணம் உன் மனசுல எப்படி வந்தது? இந்த வீட்டுல மழைச்சலம் ஏற்பட்டதுனால உன்னையும் என்னையும் விட மகிழ்ச்சியடைகிற இன்னொரு ஜீவன் இருக்கும்னா அது நம்ம ராமசாமிஜியா? இருக்கலாம், என்ன இருந்தாலும் கேவலம் அது ஒரு யானை தானே. யார பார்த்து கேவலம் சொல்ற? ஜெயலா கண்டா கன்னத்துல போட்டுக்கிற, பசு பார்த்தா கோமாதான் கும்பிடுறேன். நீயா என் ராம கேவலம் சொல்ற? நீங்க என்ன சொன்னாலும் சரி, அது பிறந்த இடம் காடு, பிறவி குணம் போகாது. குழந்தையோட நன்மைக்காக சொல்றேன், அதை வீட்டுக்குள்ள விடாதீங்க. தோட்டத்திலேயே கட்டி போட்டுடுங்க, தோட்டத்திலேயே கட்டி போட்டுடுங்க. ஏமையா, பெத்த தாய விட அன்பா பாத்துறீங்கன்னு சொல்லி நீயா அப்படி பேச? நான் மட்டும் இல்ல, ஆஸ்பத்திரியில நான் கண்ட காட்சியை பாத்துருந்தீங்கன்னா நீங்களும் அதே முடிவுக்கு தான் வந்திருப்பீங்க. அப்படி என்ன ஆஸ்பத்திரி பார்த்தது? 10 வருஷமா ஒரு வீட்டுல வளர்ந்து வந்த யானை ஒரு நாள் மதம் பிடிச்சு தான் தூக்கி வளர்த்த குழந்தைய தரையில போட்டு மிதிச்சிடுச்சான். அந்த தாய் தான் குழந்தைய ரத்த வெள்ளத்தோட ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்த கோர காட்சி அந்த கண்ணால பாத்தீங்க. அதனால தாங்க சொல்றேன், இன்னைக்கு தாயா பழகிற இந்த யானையை ஒரு நாளைக்கு நம்ம குழந்தையோட உயிரை குடிக்கிற பேயா மாறிடுங்க. நானும் ஒரு காட்சி கண்டேன், அது சொல்லட்டுமா? என்னங்க? ஒரு கணவனும் மனைவியும் 20 வருஷங்களா இணைவையாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு மனைவிக்கு மனநிலை மாறி ஒரு பெரிய பாலாங்கலை தூக்கி கணவனுடைய தலையே போட்டு. இப்ப சொல்லு, நீ என் மனைவி தானே, அதே மாதிரி நீ என் தலைமையில கதை தூக்கி போட்டுடுவேன்னு நான் சந்தேகப்பட்டேன்னா உன் கதி என்ன ஆகும்? நான் உண்மைய சொன்னேன், உதாரணத்தை சொல்லி என்ன ஊமையாக்க பாக்குறீங்க. இதோ பாருங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் உயிருக்குயிரா இருக்கிற இந்த ஒரே குழந்தையினுடைய நன்மைக்காக சொல்றேன். உங்களுக்கு என் மேல அன்பு இருந்தா, குழந்தை மேல உண்மையான பாசம் இருந்தா, முதல்ல இதை கொண்டு போய் வெளியில கட்டி போட்டுட்டு வாங்க. நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், இதை நீங்க செஞ்சே ஆகணும். ராமு என்ன மன்னிச்சிரு. நன்றிங்கிறது மனுஷனை பொறுத்த வரையிலும் மூணே மூணு எழுத்துக்கள் தான், ஆனா உனக்கு மூச்சே அதுதான். வா. Thank you.
குழந்த மேல உண்மையான பாசம் இருந்தா முதல்ல இதை கொண்டு போய் வெளியில கட்டி போடுங்க. குழந்த மேல சத்தியமா சொல்றேன், கட்டி போடுங்க, கட்டி போடுங்க, கட்டி போடுங்க. ஆமா, அன்பு செங்கிலியாத நீ என்ன கட்டி இருக்க, நான் இரும்பு செங்கிலியாத உன்னை கட்ட வேண்டியதா இருக்கு. எத்தனை நாளைக்கு இப்படி தலைமுறை வருது?